தமிழ் உறவுகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கம். வீட்டில் இருக்கிற உப்பை கொண்டே பலவிதமான பரிகாரம் செய்யலாம், அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்குறோம், கண் திஷ்டி சுற்றுறதுக்கு, சுற்றி போடுறதுக்கு, அப்புறம் கோயிலில் கொண்டே உப்பை கொட்டி பரிகாரம் செய்வாங்க, ஈமக்கிரிகை பண்ணுறதுக்கு, அப்புறம் பாவத்தை போக்குறதுக்கு கடலில் உப்பு தண்ணியில் போய் காலை நினச்சிட்டு நிற்கிறது, இந்த மாதிரி நிறைய நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்துருக்குறோம். தயவுசெய்து இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினச்சிங்கண்டா யாருமே இந்த பதிவை முழுமையாக பார்க்க வேண்டாம், இதோட நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். யாரெல்லாம் இதை நம்புறீங்களோ, இதில் நம்பிக்கை இருக்கோ, அவங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏனென்றா லாஸ்ட்டாக ஒரு ஏழாவது பரிகாரம் ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமான உன்னதமான பரிகாரம் சொல்ல போகிறேன். மொத்தம் ஏழு பரிகாரம் இதில் சொல்ல போகிறேன். வீட்டில் இருக்கிற உப்பை வச்சு கண்டிப்பாக என்னோடய பதிவை முழுமையாக பாருங்கள். ஏழாவது பரிகாரம் ரொம்ப ரொம்ப உன்னதமான பரிகாரம், கண்டிப்பாக கவனிங்க. இது கொஞ்சம் விரிவான பதிவு, ஆனால் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்றத நான் நம்புகிறேன். நீங்கள் நம்புறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லா அந்த ஏழாவது பரிகாரம் என்ன தெரியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கக்கூட பதிவு. அந்த பதிவு பார்க்கணுண்டா நீங்கள் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு பதிவு என்னண்டா, இந்த உப்பை நம்ம என்ன செய்கிறோம், சாப்பாட்டில் மட்டுமா சாப்பிட்றோம், இல்லை ஆன்மீக வாழ்க்கையில் கூட இந்த உப்பு பயன்படுது. உப்பு வந்து லக்ஷ்மிக்கு ஈக்குவலாக நாங்கள் சொல்கிறோம். ஏன் தெரியுமா? லக்ஷ்மி வந்து கடல்லேருந்து வந்தாங்க, அதே மாதிரி தான் இந்த உப்பும் கடல்லேருந்து நமக்கு கிடைக்கிறதுனால லக்ஷ்மிக்கு ஈக்குவலாக இந்த உப்பை நாங்கள் சொல்கிறோம். லக்ஷ்மியை எப்படி லக்ஷ்மி கடாட்சம்ன்ட்டு அழைக்கிறோமோ அதை மாதிரி தான் இந்த உப்பையும் நம்ம லக்ஷ்மி கடாட்சம்ன்ட்டு சொல்கிறோம். இந்த உப்பு வந்து ஜீவாத்மா போன்றது. கடலில் போயிட்டு, இதனால தான் சொல்லுவாங்க இல்லையா, திருச்செந்தூர் கடலில் போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் உங்கள் பாவமெல்லாம் நீங்கி நீங்கள் நல்ல பலன் கிடைக்கும்ன்று, அதுக்காக தான் இந்த உப்பு பரிகாரம். உப்பு வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றலெல்லாம் போக்கி வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல், அதான் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு நமக்கு நல்லா பயன்படும். நெகட்டிவ் எனர்ஜி சொல்லுவாங்கள்ல, அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் போக்கக்கூடியது தான் இந்த உப்பு. எப்போவுமே புது வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு உப்பு மூட்டை வாங்கிட்டு போவோம். நம்ம கட்டின வீடாக இருந்தாலும், கிரகப்பிரவேசமாக இருந்தாலும், இல்லை புது வீட்டுக்கு வாடகைக்கு போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு உப்பு பாக்கெட் தான் வாங்கி வைப்போம், தெரியும் இல்லையா? அதனால தான் இந்த உப்பு வாங்கி வைக்கிறோம். ஏன்னா உப்புக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. இந்த உப்பு வந்து துர்சக்தி எதுவுமே நமக்கு பக்கத்தில் விடாது. எந்த கெட்டது, தீயது, தீய சக்தி, நமக்கு ஏவி விடுற பில்லி, சூனியம், இதை எதுவுமே நம்ம பக்கத்தில் வரவிடாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொண்டு வரும். அதனால தான் நம்ம எப்போவுமே வீடு துடைக்கும் போது கூட உப்பு போட்டு வீடு துடைப்போம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டம்ளர் நீரில் கல்லுப்பு போட்டு ஒரு பரிகாரம். இது என்னண்டா, ஒரு டம்ளர் நீரில் நீங்கள் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு வீட்டில் இருக்கிற தென்மேற்கு பகுதியில் வச்சுட்டு விட்டிங்கண்டா, ஒரு டம்ளரில் கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு போதும், போட்டுட்டு தென்மேற்கு மூலையில் வச்சா உங்கள் வீட்டில் எந்த கஷ்டமும் வராது. பண கஷ்டம், எந்த கஷ்டம், எந்த கெட்ட சக்தி, தீய சக்தி எதுவுமே உங்கள்கிட்ட வராது. வீட்டில் இருக்கிற தென்மேற்கு திசையில் வச்சுருங்க. இந்த உப்பு தண்ணியை நீங்கள் டெய்லி சேஞ்ச் பண்ணுங்கள். இந்த சேஞ்ச் பண்ணுற தண்ணியை என்ன செய்யணுமெண்டா, இந்த உப்பு தண்ணியை உங்கள் வீட்டில் குளிக்கிற தண்ணியிலையோ, இல்லைன்னா சிங்கு தான் பாத்திரம் கழுவுற சிங்கு தொட்டியிலையோ டேப்பை திறந்து இந்த தண்ணியை கொட்டிடுங்க. ஏன்னா ஓடுற நீரில் தான் இந்த தண்ணியை விடணும். அந்த பைப்பை திறந்து விட்டிங்கன்னா இது போயிடும். ரெண்டாவது, வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எப்போவுமே பிரச்சனை வருதா, அதுக்கு ஒரு டம்ளரில் உப்பு, ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு உங்கள் வீட்டில் பெட்ரூமில் ஒரு ஓரமாக இந்த டம்ளரை வச்சுருங்க. எப்போவுமே உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு எந்த ஒரு பிரச்சனையும், கருத்து வேறுபாடோ, மன கஷ்டமோ எதுவுமே இருக்காது. எப்போவுமே நீங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம், எந்த சண்டை சச்சரவு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம். மூணாவது பரிகாரம் என்னெண்டா, குளியலறை கல்லுப்பு பரிகாரம். நீங்கள் குளிக்கிற ரூமில், பாத்ரூமில் ஒரு சின்ன பவுலில் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டு எங்கேயுமே தண்ணி படாத இடத்துல இந்த உப்பை வச்சுருங்க.
டெய்லி அந்த உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும். அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் ஃபுல்லாக உப்பு போட்டு வையுங்க. ஏண்டா உப்பு கரைஞ்சிட்டே போகுதுன்னா உங்கள் கஷ்டமெல்லாம், உங்கள் கண் திருஷ்டி, தரித்திரம் எல்லாம் நீங்குதுன்னு அர்த்தம். இப்போலாம் டாய்லெட் பாத்ரூம் ஒண்டா இருக்குண்டா, நீங்கள் ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி படாத இடத்துல இந்த உப்பை வச்சுருங்க. வச்சுட்டு டெய்லி உப்பை கரையும் போதெல்லாம் மாற்றி வச்சுருங்க. அடுத்தது நாலாவது உப்பு பரிகாரம் என்னென்றா, நீங்கள் குளிக்கிற தண்ணியில் கல் உப்பு கொஞ்சம் போட்டு வைங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பிள்ளைங்க, உங்கள் கணவன், உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே சொல்லுங்கள், ஒரு பாட்டிலில் உப்பு போட்டு வைங்க குளிக்கிறதுக்காக. அந்த குளிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு குளிக்க சொல்லுங்கள். எல்லாருக்குமே இது நல்லது. உப்பு குளியறனால பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, அவங்க எல்லாமே நல்ல படிப்பாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. பெரியவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது, வயசானவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, குடும்பத்தில் யாருக்குமே எந்த கெட்டதுமே நடக்காது, எல்லாருக்குமே நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தரக்கூடியது இந்த உப்பு பரிகாரம் குளியல். அஞ்சாவது பரிகாரம் என்னென்றா, ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி வீட்டை நீங்கள் மாப் பண்ணும்போதெல்லாம் அந்த மாப் பண்ணுற தண்ணியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுருங்க. கல்லுப்பு போட்டுட்டு மாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு தரித்திரமோ, பில்லி சூனியமோ, தீயதோ, கெட்டதோ எதுவுமே, எதிர்மறை சக்தின்னு வாங்கல்ல, அது எதுவுமே வராது. வீட்டில் நிறைய நேர்மறை சக்தி பெருகி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் பெருகி, உங்கள் குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக சுபிட்சமாக இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாப் பண்ணுங்கள். ஆறாவது, காலை வந்து கல்லுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் முட்டி வரைக்கும் தண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுட்டு காலை அதில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக உங்கள் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னா, காலில் அதான் தண்ணியில் உப்பை போட்டு காலை வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது, வீட்டில் எந்த கஷ்டமும் வராது. இதனால தான் கடலில் போய் கால் வச்சு கொஞ்ச நேரம் நிற்கணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போக முடியலன்னா வீட்லேயே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஏழாவது நான் சொன்ன இல்லையா, முக்கியமான ஒரு கல்லுப்பு பரிகாரம், அது என்னண்டா, உங்களோட கையில் ரெண்டு கையிலையும் கொஞ்சமாக உப்பு எடுத்துக்குங்க. உப்பு எடுத்துட்டு ஒரு வெள்ளை பேப்பரை வச்சுருங்க. வெள்ளை பேப்பர் வச்சுட்டு கால் மணி நேரம் கண்ணை மூடி கையில் வச்சுருக்கிற உப்பு அப்படியே வச்சுக்கொண்டே உங்களோட மனசில் என்ன இருக்கோ, என்ன உங்களுக்கு கஷ்டமோ அதை நினச்சி கொண்டு, உங்கள் வீட்டில் யாருக்காவது பெரிய பிரச்சனை இருக்கா, அதை மனசில் எடுத்து நினச்சி கொண்டு இந்த பிரச்சனையெல்லாம் தீந்துடணும், எனக்கு இருக்கிற பண கஷ்டமெல்லாம் போயிடணும், நான் எங்கள் குடும்பம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும், நான் நினச்சதெல்லாம் நடக்கணும், இல்லைனா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் பிள்ளைங்க நான் நிறைய மார்க் எடுத்து பாஸ் பண்ணணும், எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகணும், நல்லா படிக்கணும், நிறைய மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு யார் வேண்டுமென்றாலும் இந்த உப்பு பரிகாரத்தை செய்யலாம். கண்ணை மூடிக்கொண்டு 15 நிமிஷம் இந்த உப்பு பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும். 15 நிமிஷமும் நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும். சொல்லிக்கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனசில் நினைக்கிறது நல்லபடியாக நிறைவேறும். இந்த உப்பு பரிகாரம் வந்து உண்மையாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னா, இது ஆன்மீக முறையில் மட்டும் அல்ல, ஆர்எஸ் சயின்ஸ்னு ஒரு சயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த முறையிலையும் இந்த உப்பு வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜியானது, எதிர்மறை ஆற்றலை போக்கி நேர்மறை ஆற்றலை நிறைய, அதான் பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துகிட்டு வரும்ன்றதே ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக சொன்ன, ஏழாவது சொன்ன பரிகாரம், நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலன் அதிகமாக கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து காலையில் குளிச்சுட்டு கிழக்கு திசையை பார்த்து உட்காந்து தொடமேல உங்கள் ரெண்டு கையையும் வச்சு உப்பு கொஞ்சம் கையில் வச்சு ஃபோட்டோவில் காட்டுற மாதிரி நடுவில் ஒயிட் பேப்பர் வச்சு அதில் பண்ணணும். அந்த நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு 15 நிமிஷம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாய்விட்டோ மனசுலேயோ சொல்லிவிட்டு அந்த உப்பை வந்து ஓடுற நீரில் கரைச்சி விடணும். ஓடுற நீர் இப்போ கிடைக்கிறதில்ல, அதனால் நீங்கள் முன்னாடி நான் சொன்ன மாதிரி பைப்பை திறந்து விட்டுட்டு அந்த உப்பை வந்து நீங்கள் போட்டுடலாம். அந்த பேப்பரை குப்பையில் தூக்கி போட்டுடலாம், ஒன்றும் தப்பில்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி பரிகாரம்லாம் உங்களுக்கு பலன் கொடுக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து
இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ரொம்ப பலன் அதிகம். பிரம்ம முகூர்த்தம் அதை எப்படி எந்த டைமு எப்படி எழும்பணும் அதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். கண்டிப்பாக இந்த பரிகாரம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் யாருக்கெல்லாம் இப்போ தேவைப்படுதோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம்.